give them prayer hands. Say what's up, America. Half of you should know me, right? Other half a replica. உங்க நண்பனை கிம் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோ எங்கள் வீட்டில் வந்து சத்திரியில் புறா உக்கார மாட்டிருக்கு, அக்கம் பக்கத்து வீட்டில் தான் போய் உக்காருது, நம்ம வீட்டில் உக்காரணும்னா என்ன பண்ணணும்? பிகினர்ஸும் கேட்பாங்க, சரி வளர்த்துனருக்கும் கூட கேட்பாங்க, ப்ரோ என் வீட்டில் உக்கார மாட்டிருக்கு, மற்ற வீட்டில் போய் தான் உக்காருது, எல்லாம் புறாவும் போய் அங்கே தான் போய் உக்காருது, என் வீட்டில் வந்து உக்காரே மாட்டிருக்கு, நீங்கள்லாம் எப்படி ப்ரோ உங்கள் வீட்லேயே உக்கார வச்சு திருடு பண்ணி ஓட்டுறீங்க? கரெக்டாக ரேஸில் கூட வந்து டோர்னமெண்ட்டில் சத்திரி மேலே தான் உக்காரணும், அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கிடந்தவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வெள்ளூர் பிஜன் ஹக்கீமா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் முதல்ல எத்த உடனே இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, ஒரு புறா வளர்த்துன்னு இருக்கீங்க, ஒரு 10 புறா கிட்ட உங்கள் வீட்டில் இருக்குது, அதில் வந்து 4 பட்டாங்க இருக்குன்னா, நீங்கள் 4 பட்டா வந்து டெய்லி வந்து 2 மணி நேரம் வந்து சத்திரியில் காய போடணும். இந்த ஸ்டேஜில் இருக்கிற பட்டாங்களுக்கு பார்த்துங்க, இதுவும் சொல்லிடுறேன், பட்டா வந்து எப்போ நீங்கள் திருடு போடணுன்னா, கள்ளி பார்த்தாலே தெரியும், அதில் வந்து ஒரு கள்ளி வந்திருந்தால் தான் நீங்கள் பட்டாங்களுக்கு வந்து திருடு போடணும். ஏன்னா சின்ன பட்டாங்களுக்கு நீங்கள் போய் போட்டால் எதுவும் தெரியாது, அதுவும் வந்து புத்தியும் தெரியாது, பறக்கவும் விடக்கூடாது. நீங்கள் ஒரு கள்ளி மேலே நீங்கள் திருடு பண்ணால், இல்லை ஒரு கள்ளிக்கு மேலே பறக்கவும் விடலாம், அந்த மாதிரி பறக்க விட்டால் உங்கள் புறா வந்து உங்கள் புத்தி தெரிஞ்சு உங்கள் வீட்டிலே வந்து உக்காரும். நீங்கள் புத்தி இல்லாமல் சின்ன புறாங்களுக்கு எத்தனை போய் விட்டிங்கன்னா, அது வந்து தவறி போய் மற்ற இடத்துல தான் போய் உக்காரும். அதனால் வந்து ஒரு கள்ளியில் மேக்ஸிமமாக ஓட்டினா, இல்லை திருடு பண்ணால், உங்கள் வீட்டில் வந்து புறா கண்டிப்பாக வந்து இறங்கும். அதேமாதிரி வந்து டெய்லி வந்து 2 மணி நேரம் வந்து புறாங்களை வந்து நல்லா காய வச்சு குளிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சத்திரியில் இல்லைன்னா கொஞ்சம் பேர் வந்து கேஜ் மாதிரி வச்சுன்னு இருப்பாங்க, அங்கே தான் உட்காரணும், இல்லை டேங்காண்ட தான் உட்காரணும். அப்படியே வந்து சத்திரி இல்லை என்கிட்ட கேஜ் இல்லை அப்படியே ஈரம் பண்ணி போடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நீங்கள் ஈரம் பண்ணி போடும்போது கழுகுங்க சுற்றின்னு இருக்கும் உங்கள் வீட்டாண்டு, இல்லைனா காக்காங்க இருக்கும், ஈரமாயிடுச்சுன்னா புறாங்களுக்கு வந்து அவ்வளோ பறக்கிறதுக்கு எதுவும் முடியாதனால வந்து கொத்தி வந்து புறாங்க இல்லைனா காக்காங்க ஏதாவது புறா வந்து வேஸ்ட்டாக போயிடும், காக்காங்க ஏதாவது கொத்தி விட்டுரும். நம்ம வீட்டில் அந்த மாதிரி தான் நடந்துச்சு, நீங்கள் இது மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. சத்திரி அப்படி இல்லைனா ஏதாவது கேஜில் இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து போட்டு விடுங்க. பாருங்கள் கள்ளி, இது கள்ளி வரல, ஒன்றும் நான் கள்ளி வந்துருந்தால் இதிலே காமிச்சிட்ருப்பேன், புறாவுக்கு வந்து கள்ளி வரல. நீங்கள் அதேமாரி வந்து டெய்லி காய போடுங்க, ஒரு 10 நாள் காய போட்டிங்கன்னா, ஒரு 10 நாள் தொடர்ந்து நீங்கள் காய போட்டிங்க, அப்புறமா வந்து புறா வந்து லேசாக திறந்து விடுங்க, கீழே மேயிட்டோம், அதுக்கப்புறம் திரும்ப லைட்டாக ஓட்டுங்க, அதே பறக்கிற மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது முதல் பறந்து புறா வந்து எங்கேயாவது போய் அவுட்டில் தான் உக்காரும், அந்த உக்காடுற இடத்துல நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக போய் துரத்திடணும். இன்னும் வந்து சாதா புறாங்களுக்கு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த புறா வந்து அங்கே தான் போய் உக்காரும். ஏன்னா வந்து சாதா புறா வந்து ஒரு இடத்துல போய் திருடாயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம கண்ட்ரோலுக்கு வர வைக்கிறதுக்கு. அங்கே அந்த இடத்துல உக்காந்துச்சுன்னா வந்து பதினே இருக்கும் புறா வந்து புறா தேடினே, சின்ன குட்டிங்க தானே, நீங்கள் அந்த நேரத்தில் பெரிய புறாங்க ஏதாவது விட்டு உங்கள் திருடு வீட்டில் இருக்கிற புறாங்களை வந்து விட்டு அப்படியே வந்து ரெக்கல் இருக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுட்டு பண்ணி பாருங்கள், கன்ஃபார்மாக வந்து நல்ல ரிசல்ட். அதேமாதிரி வந்து எத்தோடனும் புறா வந்து பறக்காது, நான் தெரிஞ்ச வரைக்கும், நான் ஓட்டி இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3.5 hours பறந்துருக்கு புறா, இதோட அப்பங்கார தான் பறந்துருக்கார் நம்ம வீட்டில். நான் வந்து ஒரு ப்ராப்பராக ஓட்டினேன், சும்மா எத்தோடனே ஓட்டுற அந்த மாதிரி எல்லாம் இல்லை, டெய்லி வந்து டெய்லி ஓட்டினே இருப்போம், ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து 1/2 hour அப்படியே வந்து 1 hour புறா வந்து பறக்க விட்டுட்டு உக்காடுற வரைக்கும் நான் வெளியே எங்கேயும் போக மாட்டேன், வெளியே ரீசன் எங்கேயும் போக மாட்டேன். அதுக்கப்புறம் இங்கே உக்காந்துட்டு காக்கா துரத்தோம் போய் அங்கே உக்காந்துரும், அதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஏன்னா நான் தோர்னம்பட்டில் ஓட்டுறதுக்கு இருந்தேன், அதனால் வந்து புறா வந்து நீங்கள் பறந்துட்டு வாட்ச் பண்ணணும். ஒரு 10 புறா பறந்துன்னு இருந்தால் கூட உங்கள் வீட்டாண்ட, ஏன் புறா தாண்டா இது, நீங்கள் அவ்வளோ சொல்கிற வரைக்கும் அந்த புறாங்களுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும், என் புறா வந்து இப்படி பறக்கும், என் புறா வந்து இங்கே தான் பல்ட்டி அடிக்கும், வீட்டு மேலே வந்து பல்ட்டி அடிக்கும்னு வந்து சில புறாங்க பார்த்தீங்கன்னா, புறாங்களை பார்த்தா புறாங்க அசைச்சிருந்துன்னு வச்சுக்கோங்க, இன்னும் ஒரு பல்ட்டி வச்சுட்டு இன்னும் பறந்துனே இருக்கும், அந்த மாதிரி கூட புறாங்கள் இருக்குது. நம்ம வந்து சும்மா பறக்கவிட்டு அப்படியே போயிடுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது, மெயின்டைன் முதல்ல இருக்கணும். ஒரு புறா நம்ம நல்லா பறந்து டோர்னமெண்ட்டில் கலந்துக்க போகிறோன்னா, அந்த புறாங்களை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும், எங்கெங்கே பறக்குது, எந்தெந்த பக்கம் போகுது, எங்கே போய் பேடா பண்ணுது, இந்த பக்கம் போனால் எங்கே வரும் என் புறா, ஹைட்டாக பறக்குமா இல்லை பேடா பண்ணுமா, கீழே இறங்கினா கூட சில பேர் சொல்லுவாங்க என் புறா இன்னும் இறங்காது, இன்னும் பறக்கும், எனக்கு தெரியும், இசிப்பு நிறைய இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்கள் புறாங்கள் வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்க. இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போது நிறைய பேர் வளர்த்துன்னு இருக்காங்க, அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி பண்ணது நான் புறாங்க, நீங்கள் பழைய புறாங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் டேப் அடிச்சிருங்க, இல்லை டேப் அடிச்சிருங்க ரெக்க வெட்டிடுங்க. இதுக்கு முன்னாடி இப்போது இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இறங்கின சிக்ஸும் இல்லை நீங்கள் வெளியிலேருந்து வாங்கின அந்த பட்டாங்க கூட அதுங்களை முதல்ல வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி 2 hours சத்திரியில் காய போட்டு இல்லைனா கேஸில் இதெல்லாம் வந்து காய போட்டு
அப்படியே அந்த ப்ராசஸ் பண்ணினே இருக்கும்போது அப்புறமா இந்த புறாங்க நீங்கள் திறந்து விட்டால் கூட இங்கே தான் போய் உட்காரும். ஒரு நாலு புறா இங்கே உட்காருதுன்னா ஒன்று புறா இருந்தால் கூட இங்கே தான் போய் உட்காரும். அதேமாரி வந்து நீங்கள் இந்த புறாங்களை பழைய புறாங்களை ஓட்டி விட்டு பக்கத்து பில்டிங்கில் போய் உட்காந்துச்சு, இதுவும் இங்கே போய் உட்காந்துச்சுன்னா இந்த ரெண்டு புறா வந்து நாலு புறா இடத்துல இருக்கிறது தான் போகும். அதுவும் வந்து பெரிய புறா, இது வந்து குட்டி புறா. அதனால் வந்து நீங்கள் பெரிய புறா வந்து அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். இப்படி தோரணம்பேட்டில் யாராவது ஓட்டுறவங்கன்னா பெரிய புறாங்களை ஓட்ட மாட்டோம், ஏன்னா அந்த புறாவில் இந்த புறாங்க எல்லாம் கெட்டு போயிடும். அதனால் வந்து யாரும் ஓட்ட மாட்டாங்க. இருந்தால் கூட சொல்லிடுறேன், நீங்கள் பெரிய புறாங்களுக்கு வந்து ரெக்கவெட்டு பண்ணிடலாதே ரொம்ப நல்லது. வீட்டு ஒரு 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 புறா ரெண்டு புறா அந்த மாதிரி வச்சிங்கன்னு மிச்சது எல்லாம் புறாங்களுக்கும் ரெக்க கட் பண்ணிட்டா நல்லது. ஏன் அந்த ஒரு புறா ரெண்டு புறாங்கன்னு கேட்குறீங்க, திடீர்னு வந்து நம்ம புறாவே மிஸ் ஆகி போயிடும். அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு வீட்டில் ஒரு ரெண்டு புறா ஒரு புறா வந்து கம்பல்சரியாக வந்து ரெக்க இருந்தால் கொஞ்சம் நல்லது. ஏன்னா திடீர்னு நம்ம புறாங்களே போயிடும், பட்டாங்களுக்கு அவ்வளோ தெரியாது. பக்கத்து பில்டிங்கில் போய் உட்காந்துச்சு, இல்லை லாங்கில் போய் உட்காந்துச்சுன்னா பெரிய புறா பார்த்த உடனே தான் வரும். ஒரு திருடான புறா பார்த்த உடனே தான் வரும். அந்த அதுக்காக நான் சொல்கிறேன், இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். டெய்லி ரெண்டு ஹவர் அதுவும் வந்து தீனி போடாமல் வந்து சத்திரியில் நீங்கள் காய போடணும். ஃபுல்லாக வந்து தீனி குத்துட்டு காய போட்டிங்கன்னா அதுக்கு எதுவும் இருக்காது. புறா வந்து வெயிட்டே கம்மியாகிடும். புறா வந்து வெயிட்டு கம்மியாகிட்டு அதே பாட்டுக்கு பறக்கும். அதே பாட்டு நம்ம இதோட இந்த லைன் ஏஜெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அப்பங்காரெல்லாம் பறந்தது கீழே வந்து புறாங்க இருந்தால் கொஞ்சம் லைட்டாக ரக்கசிச்சா அப்படியே ஒரு பல்ட்டி அடிச்சுட்டு இசுப்பு பல்ட்டி அடிச்சுட்டு அப்படியே போயிடும். ஏன்னா இசுப்பு, அதுக்குனால புறாங்களை பார்த்த உடனே இப்படி இஸ்தினே போயிடும். ரொம்ப இசிப்பு இதோட இந்த லைனச்சிக்கெல்லாம் இந்த பட்டாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அல்ல, இது ஒரு வம்சமாக நான் உருவாக்கின்னு இருக்கேன். இப்போது என்னால் வந்து ஓட்ட முடியல, சில காரணத்தினால ஓட்ட முடியல. இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்கன்னு தான் இந்த வீடியோவே நான் பண்ணேன். என் வீட்டில் வந்து புறாங்க உட்கார மாட்டேருக்கு, எங்கேயாவது போயிடுதுன்னு சொல்லி. இது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து நல்ல உங்கள் வீட்டில் வந்து புறா வந்து திருடாயிருக்கும். அதேமாதிரி ஓட்டுறது வந்து ஒரு 10 புறா ஒரு 20 புறா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட 10 புறா ரெக்க இருந்தாலும் 10 புறாவும் நீங்கள் செலக்ட், நான் எது செலக்ட் பண்ணி ஓட்ட போகிறேன்னு நினைப்பீங்க, இதோட குட்டி இருக்கும், இதோட குட்டி, இதோட குட்டி. நீங்கள் இப்போ தான் பறக்க விட்டு நான் எதுக்கு செலக்ட் பண்ணேன், ஒரு நாளைக்கு 2 புறா பறக்கணுங்க. ஸ்டார்டிங் எத்த உடனே நீங்கள் 1 புறா பறந்தால் கூட பறக்கிறதுக்கு கொஞ்சம் ரேரு. ஏன்னா வெளியிலேருந்து வாங்கினு வந்து நீங்கள் பறக்கூட்டா அது வந்து வீடு தேடின்னு பறக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, எத்தனை வந்து உடனே பறந்துச்சுரா. நீங்கள் நல்லா திருடு பண்ணி ஓட்டினீங்கன்னா 1 புறா பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். 2 புறானா கொஞ்சம் அசால்ட்டாக ஜாயிண்ட் போட்டு பறக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம ஜாயிண்ட் போட அதுக்கப்புறம் 1 புறா வந்து நீங்கள் தனியப்படுத்தணும். அதுக்கப்புறம் 1 புறா ஸ்டாக் பண்ணி 1 புறாவை பறக்கணும். 1 புறா இருந்தால் எவ்வளோ பறக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு டிசைட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வரவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, வெள்ளூர் பிஜன் ஹக்கீமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மேலும் மேலும் வீடியோ போகிறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன இதை கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, நன்றி.